சவுத் இந்தியனை வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வெஜிடேரியனு குழம்பு அந்த மாதிரி ஷேர் பண்ணேன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் பண்ண போகிறோம். சைனீஸ்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நூடுல் டிஷ்ஷும் ஒரு சாலடும் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பர்டிகுலர்லி லஞ்சுக்கு வந்து இதான் சாப்பிட போகிறேன். இதோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட் செசமி நூடுல். அதுக்கப்புறம் வந்து சாலட் வந்து ஸ்மாஷ்ட் குக்கும்பர் சாலட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். லிட்ரலி குக்கிங் வந்து பெருசாக கிடையவே கிடையாது, ஒன்லி மிக்சிங் தான். அதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது சாமை நூடுல்ஸ். சாமை நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த பர்டிகுலர் வெரைட்டி நூடுல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, மில்லட் நூடுல்ஸ் எல்லாம். நீங்கள் அதனால் பெரிய டிஃப்ரென்ஸே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஸோ நான் வந்து சாமை நூடுல்ஸை பாயில் பண்ண போட்டேன். இது வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்ல. இந்த பீனட் நூடுல்ஸோட ட்ரெஸ்ஸிங் அது ஒரு சாஸ் தான் பண்ண போகிறோம், நோ குக் சாஸ் தான் அதுவும். அந்த சாஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு சாஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து ரைஸ் நூடுல்ஸ் அதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி எக் நூடுல்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸு, ஹோல் வீட் நூடுல்ஸ் அதெல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பேக்கேஜ் டைரக்ஷன் படி இந்த நூடுல்ஸை குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் குக்கிங்க்கு போட்டுட்டேன். இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆனோன்னே நான் வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்துருவேன், சரியா? அதுக்கிடையில் இது குக் ஆகிறதுக்கு இடையில இது நமக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்குள்ளே சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து குக் ஆகிற டைமில் நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த பீனட் செசமி சாஸ் வந்து பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் சொல்லலை, ஸோ அது சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பீனட் நூடுல்ஸுக்கு, பீனட் செசமி நூடுல்ஸுக்கு நான் வந்து பீனட் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேர்க்கடலையை அரைச்சி இதில் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இது வந்து ஃபாஸ்ட் மெத்தடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீனட் பட்டர், தேன், வினிகர், நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ரைஸ் வினிகர், அதுக்கப்புறமா கொஞ்சம் சோய் சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர் தேவை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செசமி ஆயில். அதாவது நல்லெண்ணெய், நம்ம ஊரில் செசமி ஆயில்னால் நல்லெண்ணெய் சொல்லுவோம், பட் சைனீஸ் செசமி ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப எள்ளு வாசனை வரும். அது வந்து டோஸ்டட் செசமி ஆயில்னு சொல்லுவாங்க, அதாவது வறுத்த எள்ளு இருக்குல்ல அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். பயங்கர பஞ்சண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஆத்தென்டிக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த ஃப்ளேவர் மெயினாக இந்த செசமி ஆயிலில் தான் வரும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம எண்ணெயும் வந்து சிமிலர் கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து டோஸ்டட். ஓகே, சைனீஸ் செசமி ஆயில். பட் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நம்மளோட நல்லெண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு சொல்லினா பூண்டும் தேவை. ஓகே, ஸோ இவ்வளோ தான், ஜஸ்ட் நம்ம ஒரு பவுலில் கம்பைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து நான் ரொம்பவே அதிகமாக செஞ்ச ஒரு ரெசிபினா அது இதுதான். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த வேர்க்கடலை, அந்த எள்ளு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரி, பீனட் பட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட பீனட் பட்டரை இந்த பவுலில் போட போகிறேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூனே ஆக்சுவலி ரொம்ப அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாத்துக்குமே காணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னேன்ல, ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோய் சாஸ். சோய் சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன். இது வந்து ரொம்ப திக்கான சோய் சாஸாக இருக்குது. ஓகே, அப்போ நான் வந்து இது டார்க் சோய் சாஸ்ன்னு நினைக்கிறேன். லைட் சோய் சாஸாக இருந்தால் நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது டார்க்காக இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் தேன் வந்து டேஸ்ட்டுக்கு தான். பீனட் பட்டரும் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், அதனால நான் 1.5 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வினிகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள் ஸ்பைஸ்க்கு தக்கன 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் என்னை கீழே போட்டுகிட்டே இருக்கேன். சால்ட்டு, சோய் சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. பெப்பர், சால்ட், பெப்பர், செசமி ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, 1 டீஸ்பூன் போதும், ஏன்னா வந்து அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
கட்டி இல்லாமல் இதை கரைச்சிருங்க, ஃபுல்லாக ஸ்மூத்தாக ஆக்கிருங்க. ஸோ நம்மளோட சாஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப அந்த பீனட் பட்டர் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேரும்போது ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரி சீஸ் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 2 tablespoons ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்போ நம்மளோட திக் சாஸில் நான் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு ஹாட் வாட்டர் விட போகிறேன். ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட சாஸோட கன்சிஸ்டன்சி வந்து லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து ஸோ நம்மளோட ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட சாஸோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த என்ன சொல்ல ஒரு லூஸான சாஸ் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நமக்கு நூடுல்ஸில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு தக்கன உங்களோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பீனட் பட்டர், அதுக்கப்புறம் வந்து டஹினி, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு டெண்டன்சி இருக்குது. என்னென்னா வந்து இந்த மாதிரி நம்ம சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து நூடுல்ஸில் டாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம மில்லட் நூடுல்ஸ் வந்து நான் பாயில் பண்ணி நல்லா வடிகட்டிட்டேன். ஓகே, இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிடுங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து பச்சை தண்ணியில் கழுவணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இது ஹாட்டாக இருக்கும்போதே இதை ஒரு பவுலில் போட்டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் எல்லாமே பாயில் பண்ணதை போட்டேன். இது மில்லட் நூடுல்ஸ், ஸோ இன்னுமே ஹெல்தி. இதில் நம்ம இப்போ வந்து சாஸை வந்து விட போகிறோம். நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீனட் சாஸ், அந்த பீனட் சாஸை ஃபுல்லாக ஊற்றிடலாம். நான் வந்து நியர்லி 200 grams நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் பேக்கெட்டு நமக்கு கிடைக்கும்ல. இப்போ நம்ம வந்து இதை நல்லா டாஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டாங்ஸோ வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது லைட்டாக அந்த கோட்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் சாஸ் வந்து நான் அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல், அதனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப தேவையும் இல்லை. இதில் வந்து நீங்கள் இஞ்சி இருந்தால் கார்லிக்கு கூட இஞ்சியும் துருவி போடலாம். இஞ்சி டேஸ்ட்டுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செஃப் டாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, பிளேட்டிங் பண்ணும்போது ஏதாவது பொருளை எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும். இந்த டாங்கோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பீனட் பட்டர். பிளேட்டிங் பண்ணுறதுக்கு பாருங்களேன், இந்த டாங்ஸ் வச்சு ஈஸியாக இப்படி பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்படி ஸ்வர்ல் மாதிரி பண்ணி பண்ணணும் அப்படின்னா கூட அழகாக வரும். ஓகே, நம்மளோட பீனட் பட்டர், பீனட் செசமி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த சாலட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த இதில் ஆப்ஷனல் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ராவாக தான் ஆட் பண்ணும். கேப்சிகம், கேரட்டு, அதுக்கப்புறம் வேறு கேபேஜ் போட்டுக்கலாம். அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம எள் இருக்குல்ல, ஏன்னா இது செசமி நூடுல்ஸ், அதனால் எள்ளை வந்து மேலே தூவிடுங்க. அவ்வளோதான்.